ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அம்மா காமிச்சாங்க. லைக் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் பியூட்டி அந்த இதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாதுங்க. சீரியஸ்லி யூ கான்ட் ஜட்ஜ் த பர்சன் பை தேர் ஃபேஸ். நான் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற இதுக்கு வந்து வருவேன்னா ஒன்லி வென் ஐ பிலீவ் அலாட் இன் இன்ட்யூஷன்ஸ். ஸோ எனக்கு ஒரு வாட்டி ஃபோட்டோ பார்த்தாலே இல்லாட்டி ஒருத்தரோட பேசினாலே எனக்கு வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. அண்ட் டச் வுட் இட் ஹஸ் பீன் ரைட் டில் டேட். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி இந்த பொண்ணு பார்த்துருக்கோம், ஹோரோஸ்கோப் இஸ் மேட்சிங், வி ஆர் ஃபைன் அண்ட் ஹீ செட் அங்கிள் வுட் கால் யூ த நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி. அதே மாதிரி ஜான் செகண்ட் நான் வந்து ஆஃபீஸில் இருந்தேன், டக்குன்னு காலைல 9:30 எனக்கு கால் வந்தது. ஸோ அப்பா அங்கிள் ரொம்ப கேஷுவலாக பேசினார், நம்ம நாங்கள் பேரண்ட்ஸ்னால் பேசினோம், வி ஆர் ஃபைன், ஐ கிவ் யூ சஞ்சனாஸ் நம்பர் அப்படின்னாரு. ஸோ அண்ட் த சேம் டே ஈவினிங் வந்து சஞ்சனாவோட நம்பரை வந்து ஹீ ஷேர்ட் இட்டு. இமிடியேட்லி ஐ டெக்ஸ்டட் ஹர், ஹாய் சஞ்சனா, சித்தார்த் ஹியர், ஹாப்பி நியூ இயர், ஜஸ்ட் வாண்டட் டு சே ஹாய் டு யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன். அவங்களும் வந்து சரி ஓகே ஹாய், இட்ஸ் டூ லேட் இன் இண்டியா ஹியர், ஷால் வி டாக் டுமாரோ அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பொண்ணு இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. சரி ஓகே ஃபைன், அவங்களே வருவாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஃபீஸில் வி லிட்டர்லி ஸ்போக் ஃபார் அரவுண்ட் 1.5 hours. நான் வந்து வி ஹேட் அ கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் கான்வர்சேஷன் ஆக்சுவலி. அகெயின் வி ஹேட் அ ஒன் மோர் வீடியோ கால் வேர் வி ரியலி ஸ்போக் அவுட் ஈச் அதர். இது அப்போ தான் இது இட் ஆல் ஸ்டார்டட். ஓகே அண்ட் தென் ஐ வுட் லைக் டு ஸ்டாப் யூ ஹியர். எனக்கு ஒன்றே சொல்லுங்கள், எந்த வீடியோ கால் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன டாக்கிங் டு கேர்ள் நீங்கள் வந்து ஜிம்மில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த பையன் தான் எங்களோட. ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி ஆரம்பிச்சதே நான் வந்து சொல்கிறேன் வந்து ஜான் 8th தான் ஆரம்பிச்சது. அன்டில் ஜான் 8th வி வேர் லைக் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் மொமெண்ட் ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட்டில் வென் திஸ் ரிங் கேம் இன் டு மீ இல்லை, லைக் ஐ ஃபெல்ட் வெரி பாசசிவ் அண்ட் ஐ எம் ஸ்டில் வெரி பாசசிவ் அபவுட் ஹர். ஆக்சுவல் டேட் வந்து ஜான் 9th அன்னைக்கு வென் ஐ டூ ப்ரப்போஸ்டர் அண்ட் அப்போ தான் வி ரியலைஸ் தட் இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம இருக்கணும்னு. ஜான் 15th அன்னைக்கு ஐ ட்ராவல் பேக் அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த எமோஷனல் ட்ராவல் தட் ஐ ஹேட் இந்த ஊர் கிளம்பணும் அப்படின்ற போது நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் அழுதேன்னா வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சமத்தா சைலண்ட்டாக அப்படியே நானே உட்காந்துட்டேன். ஓகே நான் பார்த்தா தானே அழுவேன், நான் பார்க்கவே இல்லை, நான் பக்கத்தில் அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தேன். எப்போதும் ஊருக்கு போகிறது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால் ஒரு எந்தூசியாசம் இருக்கும். அது அன்னைக்கு தான் வந்து என்னைக்கு தான் எனக்கு July 7th வரும் ஆர் July 6th வரும் அப்படின்ட்டு இருந்தது. எங்கள் அப்பா கூட ஃபீல் பண்ணுவார், ஏன்னா நானும் தான் வெளியூருக்குலாம் போகிறேன், எனக்குலாம் இவ்வளோ ஃபீலே பண்ணதில்லை, அது வேற இது வேற.
நினச்சதை கேட்காமலே அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். லைக் ஐ ஹேட் ஆர்டர்ட் மே அ வாலெட் அண்ட் நான் வந்து அவங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிட்டேன். நான் நான் சொல்ல மறந்துட்டேன் நீ உன் ஃபோட்டோ ஒன்று வெய் அப்படின்னு நான் சொல்லவே மறந்துட்டேன். பட் த மொமெண்ட் ஐ ஓப்பன் த வாலெட் இந்த ஏர்போர்ட்டில் ஷி ஹேட் கெப் தட் ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே என் கண்ணிலேருந்து இமீடியட்லி டியர் ஸ்டார்டட் கம்மிங். போனதுக்கப்புறம் ஹி ஹேட் சென்ட் மீ அ மெசேஜ் விச் ஐ சா ஆஃப்டர் 2 months. பாரு எவ்வளோ ரொமான்டிக்காக அனுப்பிச்சிருக்கேன், இதுக்கு ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணலனா திரும்ப வருவானா ஏதாச்சும் பையன் வந்திருக்கானே அப்படியும். மை மேன் ஹவு ஹி ஹாஸ் டு பீன் நான் நினச்சேனோ அதே மாதிரி தான் ஹீஸ் பீன். ஐ கேன் சீ மை டாட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஹிம். ஐ நோ ஹவு இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மீ ஈவன் மோர். அது மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேண்ணா. ஒன் வே குட் பிகாஸ் இப்போ என்ன சொந்தமாக ரூம் கிடச்சாச்சு, அது ஒன்று சொல்லலாம். ஆனால் இனிமேல்டு காடத்தால் எழுந்து அவள் மூஞ்சி பார்க்க முடியாது, அது ஒன்று இஷ்யூ தான். இப்போ எனக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டா, அது ஒன்று தான் பார்த்துக்கலாம். அது இட்ஸ் ஓகே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பண்ண வேண்டாம், ரொம்ப பண்ணுவேன், வேண்டாம், லெட்ஸ் நாட் ஸ்டார்டட் அகெயின். ப்ளீஸ் கம் சூன் டு இந்தியாஸ் பேட் ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் சஞ்சு யார் மேலேயாவது கோபமாக இருந்தார்னா நீ மட்டும் பக்கத்தில் போயிடாத, எல்லா கோத்தையும் ஓன்ட்டு தான் காட்டுவான். நாங்களே வந்து ஒரு செல்ஃப் மேட் லவ் தான் இதெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன க்யூட் இது அண்ட் சித்தார்த்துக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வே ஆஃப் ஷோயிங் ஹிஸ் லவ் டு மீ. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணினது தான். ஸோ It is our story.